மக்களின் சேனல் கரண்ட் டிவி. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஃபோன் பண்ணான், சில கேள்வி எல்லாம் கேட்டான். அட இது நம்ம ஏரியா ஆச்சே அப்படின்னு சொல்லி நானும் எல்லா பதிலையும் சொன்னேன். சரியான பதில் தாங்க நினைக்கிறேன், கரெக்டாக தான் சொன்னேன், ஆனால் கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்படி என்ன கேட்டால் நான் என்ன சொன்னேன் தானே நினைக்கிறீங்க? இதை சொல்கிற பாருங்கள். நெட்ரிகன் படம் யார் நடிச்சதுன்னு கேட்டாங்க. இது கூட நமக்கு தெரியாதா? ரஜினிகாந்த் நயன்தாராவும் நடிச்சதுன்னு கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதுக்காவது ஒழுங்காக பதில் சொல்லணும்னா, சரி கேளுறான்னு, கர்ணன் படம் யார் நடிச்சதுன்னா நான் திரும்பவும் சிவாஜியும் தனுஷும் நடிச்சதுன்னு சொன்னேன். அதுக்கும் கோபப்பட்டு திட்டாங்க. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இருந்தாலும் சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன், ஒழுங்காக பதில் சொல்லணும். சரிடா கேளுறா அப்படின்னு. 1100 யார் நடிச்சதுன்னா எம்ஜிஆரும் கார்த்தியும் நடிச்சதுன்னு பயங்கரமாக திட்டினான். காதில் ரத்த வர அது குறை தான், அப்படி திட்டிகிட்டே இருந்தான். அப்புறம் நான் பொல்லாதவனாக மாறிடுவேன் சொன்னாங்க. நான் அதுக்கும் சொன்னேன், பொல்லாதவன் கூட நம்ம ரஜினியும் தனுஷும் நடிச்சது தானே அப்படின்னு. அதுக்கும் திட்டுறாங்க. டேய், மனசெல்லாம் நோகுதுறான்னு சொன்னேன். சரி, நெஞ்சம் மறப்புதில்லை படம் யார் நடிச்சதுன்னு கேட்டான், கல்யாண் குமாரும் எஸ்ஜே சூர்யாவும். அதுக்கும் கண்டுபிடி திட்டுறாங்க. நானும் கோபத்தை அடக்கிக்கிட்டு பெசாமல் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அடுத்து வேலைக்காரன் படமாவது யார் நடித்தான்னு சொல்லி தொடடா அப்படிங்கிறான். நானும் சொல்கிறேங்க, ரஜினியும் சிவகார்த்திகேயனும் நடிச்சதுன்னு தான் சொல்கிறேன். அதுக்கும் கோவப்படுறான். நான் சரியாக தானே சொல்கிறேன்னு எனக்கு ஒரு சந்தேகமாயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அடுத்தும் ஒரு படம் கேட்டான், தர்மதுரை படம் யார் நடிச்சதுன்னு சொல்கிறா அப்படின்னு. நான் சொன்னேன், ரஜினிகாந்தும் விஜய் சேதுபதியும். என்ன இதெல்லாம் மனுஷனான்னு என்ன கேட்குறாங்க? அட, மனிதன் படம் கூட ரஜினிகாந்தும் நம்ம உதயநிதி ஸ்டாலினும் நடிச்சதுன்னு தான் சொன்னேன். இதுக்கெல்லாம் காதில் ரத்த வர அளவுக்கு ஒயிட் பிளட் சேம் பிளட்டுங்கிற அளவுக்கு திட்டுறாங்க. நீங்களே சொல்லுங்கள், நான் சொன்னது சரியா தப்பா? மக்களின் சேனல் கரண்ட் டிவி, எல்லாமே வேற லெவல்.